அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபியஹும் பிஹஸானின் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இஸ்லாமிய ஐம்பெரும் கடமைகளில் முதன்மையானதும் மிக மிக முக்கியமானதும் ஏகத்துவ அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான கடமையாக இருப்பது எதுவென்று கேட்டால் தொழுகை. அந்த தொழுகை சரியாக நம்மிடத்தில் இருந்தால்தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்பது அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்த ஒரு போதனையாகும். அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் மறுமை நாளிலே ஒரு அடியானிடத்திலே முதன் முதலாக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்று கேட்டால் தொழுகைத்தான். அந்த தொழுகை சீராக இருந்தால் மற்ற எல்லா அமல்களும் சீராக அமையும். அது சீர்கட்டு இருக்கும் என்று சொன்னால் மற்ற எல்லா அமல்களும் சீர்கட்டு போயிடும் என்றெல்லாம் அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நாம் பல்வேறு ஹதீஸுகளின் மூலமாக அறிகின்றோம். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, நாம் தொழுகையில் என்னென்ன துவாக்களை ஓத வேண்டும்? எத்தனையோ ஆண்டு காலங்கள் ஒருவர் தொழுது கொண்டிருப்பார், பல ஹஜ்ஜு கூட செய்திருப்பார், ஆனாலும் அந்த தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்களை எல்லாம் அவர் மரணம் செய்து கொண்டிருக்கிறாரா, அந்த துவாக்களை எல்லாம் ஆதாரபூர்வமான அந்த துவாக்களை எல்லாம் ஓதுகிறாரா என்று பார்த்தால் பெரும்பாலானவர்கள் ஓதாத ஒரு சூழ்நிலையைத்தான், இன்னும் அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் நாம் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தொழக்கூடியவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன துவாக்களை எல்லாம் அந்த தொழுகையிலே நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஆதாரபூர்வமாக தெரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த தொழுகை ஒரு சீரான தொழுகையாகவும் நாளை மறுமையிலே நமக்கு வெற்றி பெறுவதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு தொழுகையாகவும் அமையும் என்ற காரணத்தினால் கூடுமான வரையிலே இங்கே சொல்லித்தரப்படுகின்ற அந்த துவாக்களை பார்க்கின்ற பொழுதே மரணம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாமும் மரணம் செய்து பிறருக்கும் அதை எத்தி வைக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் பார்த்து பயன்பெறுங்கள் என்பதை அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகையில் தக்பீர் கட்டியதற்கு பின்னால் என்ன ஓத வேண்டும்? அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவாவை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். தக்பீர் கட்டிடுறோம், தக்பீர் கட்டி நெஞ்சின் மீது கையை கட்டி கொள்கின்றோம். கட்டி கொண்டதற்கு பின்னால என்ன ஓத வேண்டும், இதற்கு என்ன ஆதாரபூர்வமான என்ன செய்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். இதற்கு புகாரியில 744வது ஹதீஸாக ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அறிவிக்கின்றார்கள். அவங்க சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கப்பர ஃபிஸ் ஸலாத்தி ஸகத ஹுனையத்தன் கபல அன் யக்ரா. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தக்பீரை கட்டியதற்கு பின்னால சிறிது நேரம், அதாவது கிராத் ஓதுவதற்கு முன்னால் சிறிது நேரம் அமைதியாக இருப்பார்கள். அப்படி அமைதியாக இருந்த காரணத்தினால நான் கேட்டேன், ஃபகுல்து நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் பி அபி அந்த வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக, அராய்த்த சுகூத்தக்க பைன தக்பீரி வல் கிராஅத்தி மா தகூலு, இந்த தக்பீருக்கும் கிராத்துக்கும் மத்தியில் கொஞ்சம் நேரம் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களே, அந்த அமைதியான நேரத்தில் நீங்கள் என்ன ஓதுகின்றீர்கள் என்று நான் அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், கால அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாயித் பைனி ஒ பைன ஹதாயாய كما بعثت بين المشرق والمغرب اللهم نقني من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس اللهم اغسل خطاياي بالماء والثلج والبرد அப்படினு நான் ஓதுவேன் அப்படி சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக தொழுகையில் தக்பீர் கட்டிய உடனே என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் என்று சொன்னால் இந்த துவாவை ஓதுவார்கள். என்ன துவா? மரணம் செய்து கொள்வதற்காக மீண்டும் பாருங்கள், அதை நீங்கள் என்ன செய்யலாம், கூடுமான வரையிலே நீங்கள் அதை மரணம் செய்து கொள்ளலாம், பாருங்கள். அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கம பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். எப்படிங்க? அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய
கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. இது ஒரு சென்டென்ஸாக வச்சுக்கோங்க. அல்லாஹும்ம பஅத்து பைனி வ பைன கதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. அடுத்து ரெண்டாவது பாருங்க, அல்லாஹும்ம நக்கினி மினல் கதாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ். அல்லாஹும்ம நக்கினி மினல் கதாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ். ரெண்டாவது சென்டென்ஸ். மூன்றாவது, அல்லாஹும்ம அஸில் கதாயாய பில் மாயி வஸ்ஸல்ஜி வல் பரத். அல்லாஹும்ம அஸில் கதாயாய பில் மாயி வஸ்ஸல்ஜி வல் பரத். மூன்றாவது இது. இப்படி மூன்றாக பிரித்து நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளலாம். எப்படிங்க? மீண்டும் பாருங்கள். அல்லாஹும்ம பஅத் பைனி வ பைன கதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. இரண்டாவது, அல்லாஹும்ம நக்கினி மினல் கதாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ். மூன்றாவது, அல்லாஹும்ம அஸில் கதாயாய பில் மாயி வஸ்ஸல்ஜி வல் பரத். இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை தான் தக்பீர் கட்டியதற்கு பின்னால் கிராத்துக்கு முன்னால் இதை ஓதுவார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதனுடைய அர்த்தத்தையும் பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு அர்த்தம் இந்த துவாவுடைய அர்த்தம். ரொம்ப அற்புதமான ஒரு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு கற்றுத்தருகிறார் பாருங்கள். அல்லாஹும்ம பஅத் பைனி வ பைன கதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். இறைவா, கிழக்கிற்கும் மேற்குக்கும் இடையே தூரமாக்கியதை போல, கிழக்கு இங்கே இருக்கு மேற்கு இங்கே இருக்குது, எப்படி அந்த கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியிலே தூரம் இருப்பதை போல எனக்கும் என் தவறுகளுக்கும் இடையிலேயே நீ தூரமாக்குவாயாக. எனக்கும் என்னுடைய தவறுகளுக்கும் இடையில் என்ன செஞ்சிரு? தூரமாக்கிடு. எப்படி கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் அந்த இடைப்பட்ட தூரம் தூரமாக இருக்கிறதோ, அதுபோல எனக்கும் என்னுடைய தவறுகளுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய தூரத்தையும் தூரமாக ஆக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது? முதல்ல துவா செய்யறது. அடுத்தது என்ன? அல்லாஹும்ம நக்கினி மினல் கதாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ். இறைவா, வெண்மையான ஆடையை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்துவதை போல, வெண்மையான ஆடையை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்துவதை போல என்னை என் தவறுகளிலிருந்து தூய்மைப்படுத்துவாயாக. அற்புதமான ஒரு துவாங்க. அல்லாஹும்ம நக்கினி மினல் கதாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ். வெண்மையான அந்த ஆடையை அழுக்கிலிருந்து நீ அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்துவதை போல என்னை என் தவறுகளிலிருந்து தூய்மைப்படுத்துவாயாக அப்படின்னு கேட்கணுமா? மூன்றாவது, அல்லாஹும்ம அஸில் கதாயாய பில் மாயி வஸ்ஸல்ஜி வல் பரத். அந்த தவறை கூட எதை கொண்டு கழுவ வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா அல்லாஹ், தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் என் தவறுகளை கழுவி விடுவாயாக. சாதாரணமாக தண்ணீரால் மாத்திரம் கழுவுனா போதாது, ஆலங்கட்டி பனிக்கட்டி இவைகளெல்லாம் சேர்ந்து கழுவுனா எப்படி பளிச்சுன்னு ஆயிடுமோ அது போல என் தவறுகளை நீ கழுவிடுவாயாக என்று இந்த ஒரு பிரார்த்தனையை அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டியதற்கு பின்னால இந்த துவாவை ஓதுவார்கள் என்று ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸில் இடம்பெறுவதை நாம் பார்க்குறோம். எனவே அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் மரணம் செய்து கொள்வோம். மரணம் செய்து கொள்வதற்காக மீண்டும் அந்த துவாவை பாருங்கள். அல்லாஹும்ம பஅத் பைனி வ பைன கதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. அல்லாஹும்ம நக்கினி மினல் கதாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ். அல்லாஹும்ம அஸில் கதாயாய பில் மாயி வஸ்ஸல்ஜி வல் பரத் என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை மனம் செய்து கொள்வோம். எல்லாமல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கட்டதின் பிரகாரம் நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.